மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு நாளைய தினம் ரெட் அலர்ட் விடுத்து வானிலை மையம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், வானிலை மையம் மேலும் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம் ஷாம். தமிழகத்தில் நாளை தினத்தை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய 3 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 27 நாளை மறுநாளை பொறுத்த வரைக்கும் கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 2 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தெற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நாளைய தினம் 3 மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும், 27 2 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாளைய தினத்துல பொறுத்த வரைக்கும் மேலும் சில மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப 2 வகையா அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கறாங்க அப்படின்னா, அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு, உண்மையாகவே அந்த இடத்துல 21 சென்டிமீட்டர் மேலாக மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படும். இன்னொரு காரணம் என்னன்னா, மாவட்டம் ரீதியாக, அதாவது அந்த மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படும். சமீபத்தில் கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் மேக வெடிப்பு காரணமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதி கனமழை என்பது கொட்டி தீர்த்தது. அதற்கு அடுத்த நாள் அந்த இடத்துல ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டது. அது மழைக்கான இல்லை, மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட மேலும் சில மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல நாளை மறுநாள் 27 பொறுத்த வரைக்கும் 2 மாவட்டங்களுக்கு இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய 6 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளைய தினத்துல விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய 6 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 27 பொறுத்த வரைக்கும் அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, விழுப்புரம் ஆகிய 6 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள், மேற்கு திருச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல நாளைய தினத்துல ஒரு சில மாவட்டங்களுக்கு கூடுதலாக அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது அந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்படலாம். ரெட் அலர்ட் எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் முன்னெச்சரிக்கை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும், அந்த மாவட்டங்கள்ல 21 சென்டிமீட்டர் அளவாக மழை பொழிவு ஏற்படலாம் அப்படிங்கிற அடிப்படையில நாளைய தினம் மேலும் சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கூடுதலாக பெறப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.